எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகள் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது என நிதியமைச்சர் விசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இம்முறை மதிப்பீட்டு சட்டமூல வரைவுக்கு அமைய அரசின் முழு செலவு ஐயாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொரு மில்லியன் ரூபா அரசு கடனை திருப்பி செலுத்துவதற்காக செலவிடப்படும் என நாடாளுமன்றத்தின் தகவல்கள் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளைய தினம் நிதியமைச்சர் ஃபெசல் ராஜபக்ஷ சமர்ப்பிக்கவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் ரத்து செய்யப்படலாம் எனவும் வரைவிதிப்புகள் அதிகரிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது